ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விம்சிக்கல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி கொங்குரா பச்சடி தான் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளஸ் இதுக்கு புளிச்சக்கீரை தான் தேவை. புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹீட்டட் பேனில் ஆயில் விட்டு காஞ்ச உடனே தனியா, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு காரமாக இருக்க போகுது. இப்போ இதே பேனில் புளிச்சக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். இது வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். இப்போ இதோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண விட போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்ச மிக்சரில் கொஞ்சம் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோ வேர்க்கடலை ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். இந்தமாரி வேர்க்கடலை கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், அப்புறம் நம்ம கோங்குராவை ஆட் பண்ண போகிறோம். இதை அரைச்சி அரைச்சி ஒவ்வொரு பேட்சுக்கும் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் வெங்காயம்னு ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் உப்பு போட மறந்துடாதீங்க அரைக்கும் போது. நான் கல்லுப்பு தான் போட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் அப்புறம் பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு பார்த்தா எங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச கோங்குராவை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை நல்லா குக் பண்ண விடுங்க. அப்போதான் கோங்குரா ரெடி. ப்ளஸ் இதுக்கு நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டெம்பரிங்காக மறுபடியும் ஒரு வாட்டி கடைசியாக தாளிப்பு கொடுக்கலாம். நான் கடைசியாக அதுக்கு கொஞ்சம் கடுகும் சீரகமும் சேர்த்து தாளிக்க விட்டு கொடுத்துருக்கேன். கோங்குரா ரெடி ஆகிடுச்சு.